அன்பு வணக்கங்கள். ஐபிசி தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவரையும் ஐபிசி தமிழ் வழங்கும் குறுந்திரை நிகழ்ச்சியில் இன்றும் மகிழ்வோடு சந்திக்கின்றோம். உலகத் தமிழருக்கோர் உறவு பாலம் உங்கள் ஐபிசி தமிழ் ஈழத்தமிழ் குறும்பட கலைஞர்களுக்காக ஆக்கியிருக்கிற நிகழ்ச்சி குறுந்திரை. 2018 மூன்றாவது பருவ நிலையில் இரண்டாவது சுற்று இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு பார்வையாளன் படைப்பாளியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, ஆனால் ஒரு படைப்பாளி பார்வையாளனாகவும் இருக்க வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியான இந்த உலகத்தில் இன்றைய நாள் நிகழ்ச்சியில் நாங்கள் மூன்று நடுவர்களோடு நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கின்றோம். அதன் அடிப்படையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற மூன்று நடுவர்களையும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது இல்லையா? சரி, வளமையானவர்கள்தான். ஒளிப்பதிவாளராகவும் ஊடகவியலாளராகவும் இருக்கின்ற சந்தோஷ் அவர்களை மகிழ்வோடு வரவேற்கின்றோம். வணக்கம் கோகுலன். வணக்கம் ஐபிசி தமிழ் நேயர்களே. வணக்கம் சந்தோஷ். அவரோடு சேர்ந்து தொடர்ச்சியாக இந்த இரண்டாம் சுற்றிலே நடுவராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒருவர், திரைத்துறை சார்ந்து கற்றுக்கொண்டிருப்பதோடு மாத்திரமல்லாமல் சமூக பணிகளையும் மேற்கொண்டிருக்கின்ற பாரதி அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் பாரதி. வணக்கம் கோகுலன். வணக்கம் ஐபிசி நேயர்களே. சரி, இப்பொழுது கொஞ்சம் மெதுவாக கதைப்பார். நீங்கள் குறும்படம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு தெரியும் எப்படி பாரதி கதைப்பாங்கன்னு சொல்லி. சரி, இதோடு மாத்திரமல்லாமல் எங்களோடு அடுத்த நடுவராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற மூன்றாவது நபர் சமூக செயற்பாட்டாளராக, அதே வேளையிலே சமூகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியிலே ஒரு குறிப்பிட்ட அளவு செயற்பாட்டாளர்கள் தான் அரசியல் ரீதியாக பணியாற்றுகிறார்கள். அதிலே மிக முக்கியமானவர் பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் நடேசன் அவர்கள். வணக்கம் நடேசன். வணக்கம் கோகுலன். வணக்கம் ஐபிசி தமிழ் நேயர்களே. நன்றி. மூன்று வித்தியாசமான பார்வை கொண்ட நடுவர்கள், அவர்களது பார்வைகளும் வித்தியாசமாக இருந்து கொண்டிருக்கும், ஆனால் அது எங்களது படைப்புகளை செழுமைப்படுத்தத்தான் என்பதை உறுதி செய்து கொண்டு நிகழ்ச்சிக்குள் நாங்கள் நுழைகிறோம். ஐபிசி தமிழ் நடத்துகின்ற குறும்பட போட்டியிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த குறும்படங்கள் வரிசையில் முதலாவது குறும்படம் பார்க்கவிருக்கிறோம். மன்மதன் பாஸ்கி என்கின்ற இயக்குனர் பிரான்சில் இருந்து இயக்கியிருக்கின்றார். மேய்கை எனப்படுகின்ற குறும்படம் நடுவர்கள் நாங்கள் நீங்கள் என்று எல்லோரும் பார்த்து விடலாம். அதன் பின் அதன் விமர்சன பார்வை எப்படி இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். இதோ மன்மதன் பாஸ்கி இயக்கிய மேய்கை. ஹலோ, என்ன? ஐயோ, நான் இல்ல அடம் அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். அவரு காண இல்லத்தான். அம்மா, ஹலோ முரளி, நான் சுதா இருக்கிறேன். இந்த பக்கத்தில் நிற்கிறேன். அம்மாட்டி ஒரு கப்போனை கொடு. அம்மா, அண்ணா அம்மா ஒன்று சொல்கிறா. வேலைக்கு போகணுமாடா. சரி, டக்குன்னு வந்துட்டு போகிறேன். அம்மா, அவர் நேரில் வரே. என்னக்கா நடந்தது? எல்லாரும் தேடி அழுத்து போச்சு.
தேடும் போது தான் சீட்டுக்காரன் சொல்கிறான், சீட்டை காசை கழிச்சிட்டுன்னு போட்டேன். அப்போ காசு கொண்டு வர வழியிலான ஏதாச்சும் நடந்துச்சு? சாச்சா, சீட்டு எடுத்த பிறகு ஒரு கிலோ மிஞ்சு தான் நின்றுவர். அப்போ காசு கொண்டு பார்த்தீங்களா? இல்லை, அடவும் தேடி பார்த்தேன், முருடவும் கிடைக்கல. இப்போ போலீஸில் போய் போத்த பிளான போடலாமே. மகன் அதுக்கு தான் போகிறேன், போட்டு பிளான் போட்டு. முரளி, அண்ணில் நான் போய் கொண்டு இறக்கி விட்றேன். ஆ, அவசரமாக ஒரு அலுவல் அஞ்சு வந்த இடத்துல வந்துடுறேன். எது ஏதாவது இதை என்ன கால் பண்ணுங்க. ஒன்று தெரியும். போன மாதம் போன் பண்ணி அப்பா இங்க லில்ல வீடு கேட்டார். ஓம் தம்பி, யாருக்கும் வீடு வேணும்னு சொல்லி கேட்டார். அவரோட தானும் இருக்க வேண்டி வரும்னு சொல்லி சொன்னார். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்காரன் ஒருவன் வீடு எடுத்து கொடுக்குறான். அவங்களோட தொடர்பு ஏற்படுத்தி விட்டுனான். அம்மா, 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 அப்பா இல்ல நினைக்கிறேன். சொல்லுங்க. தெரிஞ்சதே போதும். நீங்கள் எங்களோட கதைச்சதாக காட்டிக்கொள்ள வேணாம். அவர் எப்படியும் எங்கள்கிட்ட வரத்தானே வேணும். வரட்டும், பார்ப்போம். சரி அக்கா, தேவையான அடிங்க, நான் உதவி செய்கிறேன். நான் வேலைக்கு போகணும், புறம் எடுக்கிறோம். அங்கே போயிருப்பார். இங்கே ஒருத்தர் தெரியல, அங்கே போயிருப்பார். சாச்சா, அதுவும் இருக்காது. கூட்டாளி
என்னை கண்டு இங்கே ஒருத்தரும் இல்லை. நீங்கள் உங்களோட வேலையை பாருங்க. தேவை இல்லாமல் கரைச்சல் கொடுத்தால் போலீஸுக்கு போக வேண்டிய வேணும். நீங்கள் ஒருத்தர் தேவை இல்லைன்னு நான் இங்கே வந்துருக்கேன். யார் இது? எங்களோட சொந்தக்காரர். எங்களுக்கு தெரியாமல் யார் சொந்தக்காரர் இருக்கணும்? அதுவும் நம்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போடா சரி, நான் கூட்டிகிட்டு போகிறேன். வந்து கதைக்கு போட்டு போடுறேன். அவசியம் இல்லை. இனிமேல் பார்த்தனும் பிரச்சனை. பா வேலு பா. இல்லை செல்வநாயகத்தோட கதைக்கலாமா? அவர் வெளியே போயிருக்கிற அக்கா ஒரு கதை திரும்பவன். அக்கா தயசவர்கள் கதை திறக்கிறீங்களா? உங்களோட கதை கோணும். எனக்கு உடம்பு காயம்.
அப்பா அடிபட்ட இடத்துல தூக்க அந்த இடத்துல செத்து போனார். அப்பா உங்களோட வாழ்க்கையை கெடுத்ததுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ப்ளீஸ் வாங்க, உங்களோட வாருங்க அக்கா. அம்மா எங்களோட அம்மாவுக்கு சரியா இயலாது, இங்க வந்தா தான் எங்க அப்பா வீட்டை வருவாங்க. ஐயோ ஐயோ, என்ன சாப்பிடுங்க. ஹலோ ஓம் சித்தி, என்ன இந்த நேரத்தில்? ஓம், இங்கே 2:30 இரவு 2:30. ஓம், நான் மாமி விட்டேன், என்ன மனசிய முடியும் எதை போகிறேன். ஓம், அப்பா இருக்கிற இடம் தெரிஞ்சிட்டு அவர் வந்து நாங்கள் இருக்கிற பரிசில் இருந்து கிட்டத்தட்ட 4 மணிக்கால ஓட்டத்தில் இருக்கிறார். ஓ, அவட்ட பரிசில் தான். ஓம், இப்போதைக்கு ஒன்றும் ஒரு தட்டம் ஒன்று சொல்லாதீங்க சித்தி, நான் உங்களுக்கு விளக்கமாக எல்லாம் சொல்கிறேனே. உங்களுக்கு நான் இங்கே டைம் ஒரு விடிய 6 மணி போல் உங்களுக்கு அடிக்கிறேனே. நான் இந்த வீட்டை போயிட்டு அடிக்கிறேன்னா? ஓகே, பாய் சித்தி.
நீ படிச்சு வந்தானே பச்சை பிள்ளை ஏமாத்தி கூட்டிக்கொண்டு வந்திருக்க. உங்க மகள் இந்த வயசடாது ஊருக்கு போகணும், கூட்டியங்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லித்தானே ஊருக்கு போ. நீ 2009 உனக்கு ஞானம் பிறந்தது. அங்க ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கு. அதுகளுக்கு ஒரு சாப்பாடு போடு, துணிமணி வேண்டி கொடு, சொந்த தொழில் செய்ய ஏதாவது உதவி செய். அதை விட்டு போட்டு நீ செய்கிற காரியம் ஆயுது. உன்னை போல ஆக்களாக தான் உண்மையா வேலை செய்கிற ஆக்களுக்கும் உண்மையா சுற்றுற ஆக்களுக்கும் இந்த கெட்ட பேர் வருது. நீ செய்த கேவலமான வேலைக்கு உதாரணம் பேர் தூ. ஊர்ல உனக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கிடைச்ச உடனே ஒருத்தருக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கொண்டு போய் இந்த செய்யக்கூடாத காரியத்தை செய்து போட்டு எனக்கு தெரிஞ்ச உடனே எங்கள் மேல பழிய போறியா? நான் உயிரோட இருக்கும் போதே ஒரு பச்சை பிள்ளையை ஏமாத்தி கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு டிவோர்ஸ் தந்தனன்னு சொன்னா எத்தனை பேரை ஏமாத்துவேன்? நீ செய்த பாவத்துக்கு நான் பரிகாரம் தருவேன். அந்த பிள்ளைக்கு வழிகாட்ட எனக்கு தெரியும். நானும் பிள்ளைகளும் மாத்து வழியில தள்ள முதல் நீ யார் போ பாஸ்கி இயக்கியிருந்த மேகை எனப்படுகின்ற குறும்படத்தை பார்த்தார்கள். இப்பொழுது அதற்கான விமர்சனம் என்னவென்று கேட்கப் போகின்றோம். சந்தோஷ் ரம்மி வல்லமை போலவே வந்துவிடலாம். சந்தோஷ், இந்த படத்தோட விமர்சனத்துக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பதியணும்னு நினைக்கிறேன். 2009 முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஆவணப்படங்கள், குறும்படங்கள் ஊடகங்களில் வந்து நிகழ்ச்சிகள் நிறைய வந்து போருக்கு பிந்தைய சூழலை பற்றி நிறைய பதிவுகள் வந்துட்டு தான் இருக்குது. அதில் நாங்கள் சில முயற்சிகளை எடுக்கணும், ஏதாவது ஒரு படைப்பை ஏதாவது பண்ணணும் அப்படின்போது நிறைய விஷயம் நிறைய பேர்கிட்ட பேசும்போது சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், வெளி உலகத்துக்கு போய் சேர வேண்டிய ஒரு விஷயம், கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம், அது ஒரு கேவலமான ஒரு விஷயம், ஒரு விஷயம் அது. அது இந்த படத்தில் வந்து மைய நீரோட்டமாக இருக்குது. புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்க எல்லாரையும் கிடையாது, ஒரு சிலர் பணம் படைத்தவர்கள் செல்வந்தர்களாக இருக்கவங்க அங்கே போய் வந்து நாட்டில் வந்து இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுறேன்ற பேரில் வந்து அவங்கள அப்யூஸ் பண்ணி அவங்கள வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் இல்லீகலாகவும் மேரி பண்ணி அங்கே ஒரு ஃபேமிலி இங்கே ஒரு ஃபேமிலி இந்த மாதிரியான எத்தனையோ கதைகள் கேள்விப்படுறோம். அதில் ஆதாரப்பூர்வமாக நிறைய பேரை நான் நேரடியாக பார்த்துருக்கேன், அது வன்னியில் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு தெரியாமல் நடந்தது, அதுக்காக இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வேதனைப்பட்டுருக்காங்க. அதை பற்றி அந்த ஒரு அடிப்படையாக வச்சு ஒரு ஒரு ஆவணப்படங்களோ நேரடியான ஒரு ஒரு ஆவணப்படம் வரணுன்றது நான் ரொம்ப நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். அதை அடித்தளமாக வச்சு ஒரு படைப்பை உருவாக்கியிருக்கார் மன்மதன் பாஸ்கி. இந்த படத்தை தவிர்த்து பாஸ்கி வந்து இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீமில் வந்து ஒரு நடிகராக வந்து ஃப்ரெஞ்சு சினிமாவில் வந்து வந்திருக்கிறதுக்கு அவருக்கு வாழ்த்துகள். அது வந்து எந்த விதத்துலேயும் வந்து இந்த படத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, அந்த வாழ்த்துகள் வந்து அது ஒரு நடிகனாக ஒரு கலைஞனாக பாஸ்கிக்கான வாழ்த்துகள். இது படமாக வந்து எடுத்த கதை, உண்மையிலே அது சொல்லப்பட வேண்டிய கதை, இப்படி நடந்துகிட்ருக்கு, நடக்குது, நடக்காத வந்து பாஸ்கி சொல்லலை. ஆனால் அதை சொன்ன விதம், திரைக்கதை, நெறியாழ்கை, அவரோட டிரெக்ஷன், டெக்னிக்கலி வெரி புவர். இந்த படம் வந்து பாஸ்கி வந்து நீண்ட காலங்களாக வந்து இந்த குறும்படம் திரைப்படத்துறையில் வந்து அவர் வந்து இயங்கிட்டு இருக்க ஒரு ஒரு கலைஞன். அவனும் அவர்கிட்டருந்து வந்து இவ்வளோ ஒரு புவரான ஃபில்ம் மேக்கிங் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது எனக்கு உண்மையிலே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்.
சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும் சரி, எடிட்டிங் ஆகட்டும் சரி, டிரெக்டோரியல் ஆத்தர் அவர் ஒரு டிரெக்டராக வந்து இந்த படத்தை அவர் வந்து ஹேண்டில் பண்ண ட்ரீட்மெண்ட் விதம், சவுண்ட் ஹாரிபிள் மியூசிக், அது ஏதோ வந்து டனக் டனக்குன்னு வந்து ஏதோ அவரை அவங்க அப்பா காமிச்ச உடனே அது வந்து ஏதோ வந்து வேறு ஏதோ ஒரு ரேஞ்சுக்கு அவரை வந்து ஜெய்சங்கர் படத்தில் வர மாதிரி ஒரு மியூசிக்கு, அறத பழசு குப்பையான ஒரு ஃபிலிம் மேக்கிங். இதுவும் வந்து ஃப்ரான்ஸ் மாதிரியான ஒரு ஒரு நாட்டில் இருந்து ஃப்ரெஞ்சு திரைப்படங்களை பார்த்தா உலகமே வந்து வியக்கிற ஒரு ஒரு திரைப்படத்துறை அது. அங்கேருந்து இப்படியான போர் ஃபில் மேக்கிங்கை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட். கண்டென்ட் என்ன தான் வந்து உலகத்துக்கு சொல்ல வேண்டிய கண்டென்ட்டாக இருந்தாலும் இப்படியான மேக்கிங் வந்து ஏற்றுக்கவே முடியாது. நன்றி சந்தோஷ். அது சந்தோஷின் கருத்து. இப்பொழுது நாங்கள் பாரதியிடம் வந்து விடலாம். பாரதி, படம் ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை ஏமாற்றி கூட்டிகிட்டு வர, சமூகம் இல்லை ஓரளவு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை, அது இளம் பெண்ணை, ஒரு ரொம்ப வயது முதிர்ந்த ஒரு ஆள் போய் கல்யாணம் கட்டி கூட்டிகிட்டு வரார், அதுதான் ஏமாற்றி கூட்டிகிட்டு வரார் தான் படத்திறக்காரு. அதுக்கு ஏன் இத்தனை விஷயங்கள் அதுக்குள்ளே திணிச்சு செஞ்சு? இது ஷார்ட் ஃபில்ம், நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஷார்ட் ஃபில்ம். என்னத்துக்கு நீங்கள் இவ்வளோ பெருசாக அதை சொல்லி கொண்டு வரீங்க அந்த கதையை? இப்போ நீங்கள் ஒரு ஓகே, நீங்கள் கதையை கொஞ்சம் பெருசாக கதை காட்டணும், காட்சிப்படுத்தணுமெண்டா, அதுக்கு ஒரு குறும்படத்துக்கு இனி இல்லைன்னு முக்கியமான ஒரு விஷயம் அதில் இருக்கணும். அப்படி இருந்தால் ஒழியே அதுக்கு தேவையில்லை. அவர் போய் ரூம் எடுக்கிறது செய்கிறது காட்சி இதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத, இந்த படத்துக்கு தேவையே இல்லை. மற்றது இந்த பிரச்சனைங்கிறது முற்று முழுதாக பெண்கள் ஓரால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மட்டுமே எங்கள சமூகத்தால் இருக்கிற இப்படியான ஆண்கள் நிகழ்த்துகிற விஷயம் இல்லை. இது காலங்காலமாக சாதி ஒடுக்குமுறைகள் இருந்து சாதி மே ஆதிக்க சாதி ஆண்கள் அந்த காலகட்டங்களில் எப்படி அந்த அவங்கள்ட்ட வேலை செஞ்சு இல்லாட்டி அவங்களுக்கு ஒடுக்கப்பட்ட சாதியினரை எப்படி நடத்தினாங்க, சாதியில் ஒடுக்க சாதியில் இருக்கிற ஒடுக்க பெண்களை, அதுதான் பெண்கள் ரெண்டு மூன்று வகையாக ஒடுக்கப்படுவாங்க, அது மாதிரி எப்படி அந்த ஒடுக்குமுறைக்கு உள்ளானாங்கங்கிறதும், அதே மாதிரி இன்றைக்கு வெளிநாட்டுக்கு வர மாதிரி மலையகத்தில் இருக்கிற எங்கட தமிழ் சிறுமிகளை கொழும்பில் இருக்கிற தமிழ் செல்வந்தர்கள் வேலைக்கு அமர்த்தி என்ன வேலையில் செய்கிறாங்கங்கிறதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிற விஷயம். இது ஒன்றும் புதுசானதில்லை. இது எங்களுக்கு என்ன அது ரொம்ப எமோஷனலாக தெரிகிற விஷயம் என்னென்னா, ஓவரால் எஃபெக்ட் பண்ணப்பட்ட பெண்களை இப்படி செய்கிறாங்கங்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் மோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த விஷயம் நடந்து கொண்டே இருக்கிற விஷயம், ஓரணும்னா நாங்கள் கொஞ்சம் எமோஷனலாக ஆயிடுறோம், அதுதான் இந்த ஒரு பாயிண்ட். மற்றது இது எங்கள் சமூகத்தில் மட்டுமே நடக்கிற விஷயம் இல்லை. நீங்கள் பங்களாதேஷ் சமூகம், பாகிஸ்தான் சமூகத்தில், நீங்கள் இங்கே இருக்கிற சமூகத்து ஆண்களை பார்த்திங்கன்னா ரொம்ப ஏஜ்டான ஆக்கள் அங்கே போய் ரொம்ப டீனேஜ் கேர்ள்ஸில் கூட முடிச்சு கொண்டு வர விஷயங்கள் பரவலாக நடந்து கொண்டிருக்கிற விஷயம். அதுக்கு இவ்வளவு ஒரு கதை பின்னல் இந்த அந்த கதையை சொல்லி முடிக்கிறேங்கிறது ரொம்ப அரியண்டமாக இருந்தது. நன்றி, நன்றி பாரதி. அது பாரதியின் கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடேசன் நடம் செல்லலாம். நடேசன், சந்தோஷம் பாரதியும் சொல்லிட்டாங்க நிறைய விஷயம், நானும் அதில் ஒத்து போகிறேன். 2009 பின்னுக்கு அப்படி என்ற ஒரு வசனத்தை வச்சுட்டாலே மக்கள் கொஞ்சம் எமோஷன் ஆகிடுறாங்க. அது அதை பற்றின எந்த ஒரு கள ஆய்வும் எதுவுமே இல்லை. இந்த பிரச்சனை வந்து நெடுகாலமாக நடந்து கொண்டிருக்கு. ஏதோ ஒரு வடிவத்தில் அதிகாரம் இருக்கிறவர்கள் அல்லது பணபலம் படைத்தவர்கள் வந்து பெண்களை ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய தேவைகளுக்காக இவ்வாறு மாற்றிக்கொண்டும் பாவித்து கொண்டும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இது தொடர்ந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு காலத்து கட்டத்துக்கும் மாறிக்கொண்டே இருக்குது. இப்போ 2009 பிறகு மிகவும் நலிவடைஞ்சு பொருளாதார ரீதியிலையும் மிகவும் வறுமையில் உள்ள மக்களை பாலியல் ரீதியாக இவ்வாறு பயன்படுத்துகிறது என்பது அது தொடர்ந்து கொண்டே இருக்குது. அது தொடர்ச்சி தான். 2009 பின்னர் புதுசாக நடக்கலை. அந்த சிச்சுவேஷன், அந்த சந்தர்ப்பங்கள் மாறி இருக்கின்றன இங்கேருந்து போகிறவர்களுக்கு என்பது தான் அந்த இதாக இருக்குது. மேலே ஸ்க்ரீன் ரைட்டிங், அந்த கதைக்கான ஸ்க்ரீன் ரைட்டிங் என்ன, ஒரு சும்மா அப்படியே அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்க்ரீனுக்காக ஒரு கதை ஒரு கரு இருக்குது, அந்த கருவை நீங்கள் எப்படி திரைமொழி ஆக்குறீர்கள் என்பது ஒரு க்வெஸ்சன் இல்லையா. அதில் முற்றுமுழுதாக ஃபெயிலியர் ஆகிருக்கிறத நான் பார்க்குறேன். அந்த திரைமொழி, அந்த திரைமொழியே அதில் இல்லை. ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, பாஸ்கியெல்லாம் கொஞ்சம் நெடுகாலமாக இந்த துறையில் இருக்கிறவர்கள் இவர்கள் ஏன் இப்படி எடுக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி இருக்கின்றது. மற்றது இந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் இந்த பிரச்சனையை நீங்கள் யாருடைய பக்கம் இருந்து பார்க்குறீங்களன்ற ஒரு க்வெஸ்சன் இருக்குது. அது மிக முக்கியமானது. இந்த வயதுக்காரரோட நீங்கள் சும்மா பார்த்தாலே 60 வயது என்று யாருக்கும் சொல்ல முடியும். அதுக்கு எந்த ஒரு பெரிய படிப்பறிவுமோ பெரிய அறிவும் தேவையில்லை. ஆனால்
பெண்கள் இந்த லண்டன்லேருந்து வரார், காசு வேறு ஆசைப்படுறதெல்லாம் வேண்டி தரார். ரெண்டதுக்காக எல்லாத்தையும் மறந்த அவர் 49 வயதுன்னு அக்செப்ட் பண்ணிடுறாரா? அந்த அப்படி அப்படியான ஒரு என்ன சொல்கிறது, பெண்களையுமே இன்னசென்ட்டாக முட்டாள்களாக ஒரு தங்கி வாழ்பவர்களாக காட்ட நீங்கள் முயற்சி செய்யுன்றதே ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஆகவே இந்த எல்லா கரவும் நடக்கிற விஷயத்தை நடக்கிற விஷயங்களை படமாக்க வேண்டும். ஆனால் அதை நீங்கள் யார் பக்கம் இருந்து உங்களுடைய பார்வை உங்களுடைய கேமரா யார் பக்கம் இருந்து யாரை குறிவைக்கின்றது என்பது முக்கியமான. நன்றி நன்றி, அது நடேசனின் கருத்தாக இருக்கிறது. சரி, இக்குறும்படம் அடுத்த நிலைக்கு செல்கிறதா இல்லையா என்று பார்க்கலாம். சந்தோஷ், முதலே சொன்னதான், ஒரு நடிகராக பாஸ்கியை எப்பயுமே வந்து நான் வரவேற்கிறேன். ஒரு இயக்குனராக அதுவும் இந்த படத்தில் வந்து அவர் முற்றுமுழுதாக தோற்றுருக்காரு. நான் அந்த படத்தை முழுமையாக நிராகரிக்கிறேன். அது சந்தோஷின் கருத்து. இப்பொழுது நாங்கள் பாரதியிடம் வருகிறோம். ஒரு படம் பண்ணணும் என்று முடிவெடுத்தா அதுக்காக ஏதாவது பண்ணித்தான் ஆகணும் என்று ஒரு கலைஞன் வெயிட் செய்யக்கூடாது. தனக்கான இடம், சூழல், அதற்கான கரு, அது எல்லாமே அமைய காட்டிலும் அது வருஷம் வருஷம் போனாலும் பரவாயில்ல, காத்திருந்து அந்த படத்தை செய்யணுமேங்கிறது, ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போனால் போதும் என்ற மாதிரி இருந்தால் அது உண்மையாகவே அவர் பழைய ரெக்கார்டுகளுக்கும் கொஞ்சம் இதாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எந்த விதத்திலையும் அவருக்கு எப்படி தந்தைக்கு வீட்டில் இடம் இல்லையோ அது மாதிரி இது அடுத்த கட்டத்துக்கு இடமே இல்லை. சரி, எனவே பாரதி சொல்லியிருக்கிறார் அடுத்த நிலைக்கு போகவில்லை என்று இறுதியாக நாங்கள் நடைசனம் பெறலாம். மேகை அடுத்த கட்டத்தில் மெய்வதற்கு வாய்ப்பில்லை. மூன்று நடுவர்களும் இக்குறும்படம் அடுத்த நிலைக்கு செல்லவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக மன்மதன் பாஸ்கியின் இக்குறும்படம் இந்த குறும்பட போட்டியில் இத்தோடு தனது பயணத்தை நிறுத்திக் கொள்கிறது. மன்மதன் பாஸ்கி போன்ற கலைஞர்களிடம் இருக்கின்ற எதிர்பார்ப்பு என்பது நடுவர்கள் எங்களை போன்ற தொகுப்பாளர்கள் தாண்டி மக்களிடம் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. இனிவரும் காலங்களில் மன்மதன் பாஸ்கி அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார் என்று நம்புகின்றோம். ஐபிசி தமிழ் குறுந்திரை கலைஞர்களுக்காக ஆக்கியிருக்கின்ற இந்த பயணம் என்பது நீண்டதொரு பயணத்திற்கான எங்கள் காலடிகள் நடந்து கொண்டே இருக்கும். உலக தமிழருக்கு ஒரு உறவு பாலம். உங்கள் ஐபிசி தமிழில் பார்த்து கொண்டிருப்பது குறுந்திரை. 2018 இக்குறுந்திரை போட்டியிலே நாங்கள் 2வது சுற்றில் 3 நடுவர்கள் உட்பட குறும்படங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே அடுத்த குறும்படம் பார்க்கின்ற நேரம். ஒவ்வொரு படைப்பாளியும் தனக்கான படைப்பை அனுப்பிவிட்டு காத்திருக்கின்ற பொழுதில் இப்பொழுது பார்க்கின்ற குறும்படம் த குயின் எனப்படுகின்ற குறும்படம். ஜோயல் எனப்படுகின்ற இயக்குனர் இயக்கியிருக்கின்றார். நடுவர்களின் கருத்துக்களுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். இதோ உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் விரிகிறது அக்குறும்படம்.
ஜோயல் ஜேஆர்ன் இயக்கத்தில் அக்குறும்படம் வழியாக இருந்தது. த குயின் எனப்படுகின்ற இக்குறும்படம் எப்படியான ஒரு விமர்சன பார்வைக்கு உள்ளாகிறது பார்க்க போகின்றோம். சந்தோஷில் ஆரம்பிக்கலாம். ஜோயல் இதுக்கு முன்னாடி இயக்கிய குடும்பமும் பார்த்தோன்னு நினைக்கிறேன். அந்த வரிசையில் ஃபார் ஃபார் பெட்டர். ஃபில்ம் மேக்கிங் வைஸ், படத்தோட ஸ்டோரி, பிளாட்டு, அதுக்கு அவர் எடுத்துகிட்ட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஃபார் ஃபார் பெட்டர். இன்றைக்கி வந்து கான்டெம்பரரி வேர்ல்டில் வந்து எல்ஜிபிடி குயர் வந்து எல்லா விதத்துலேயுமே வந்து சரிசமமாக மதிக்கப்பட வேண்டிய, அதே நேரத்தில் வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு விஷயம். அது எத்தனையோ நாடுகளில் வந்து அது வந்து சட்டமாகவும் இயற்றப்பட்டிருக்கு, இன்க்ளூடிங் பிரிட்டன். எடுத்துகிட்ட பிளாட் நல்ல பிளாட், அதை தெளிவாகவே எடுத்திருக்காரு. ஷார்ட்ஸ் வைஸ் நல்லா இருக்குது, சினிமாடோகிராஃபி அதுக்கு வந்து கை கொடுத்துருக்கு. எடிட்டிங்கும் நல்ல எடிட்டிங். மியூசிக் வந்து எங்கே தேவையோ அது வந்து ஹைப்பர் மியூசிக் வருது, அதுக்கப்புறம் ஆவரேஜ் தான் மியூசிக். மெயினாக வந்து அந்த லாஃபிங் சவுண்ட்ஸ் பொதுவாகவே வந்து மேற்கத்திய நாடுகளில் அது கிடையாது, குறிப்பாக அந்த இந்தியன் சப் கான்டினென்ட்டில் வந்து அந்த விதத்தை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸை பார்த்தாலே வந்து மக்கள் வந்து அதை ஒரு ஏளனமாக பார்வையும் அவங்கள வந்து ஒரு ரெண்டாம் பட்சமாக பார்க்குற ஒரு பார்வையும் இருக்குது. அதை வந்து அவருடைய மேக்கிங்கில் வந்து அந்த சிரிப்பு, அந்த கைத்தட்டல், அவங்கள பார்த்து நக்கல் பண்ணுறது, ஒன்ஸ் அவங்களுடைய அந்த ஸ்டெதஸ்கோப்பாகவும் அந்த டாக்டர் கோட்டையும் பார்த்தோன்னே அது வந்து அப்படியே அது ஸ்டாப் ஆகி மியூசிக்கலி அது எலிவேட் ஆகிறது நல்ல ட்ரான்ஸ்லேஷன். எனக்கு அது பிடிச்சிருந்தது, நல்ல முயற்சி. நன்றி சந்தோஷ். அது சந்தோஷின் கருத்தாக இருக்கிறது. 3 நிமிடம் கிட்டத்தட்ட இருக்கின்ற குறும்படத்தை பற்றி பாரதி என்ன சொல்கிறார் பார்க்கலாம். நல்லொரு கதையை சூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த கருங்கிறது சமூகத்துக்கு ரொம்ப வேண்டிய ஒன்று, அதுவும் எங்களை மாதிரி ஒரு பிற்போக்குத்தனத்தையே ரொம்ப பீத்தலாக பீத்தி கொண்டு திரிகிற எங்களை மாதிரி சமூகத்துக்கு இத்தகைய முற்போக்கு சிந்தனை உள்ள திரைக்கதைகள் வரணுங்கிறது என்னோட முதல் எதிர்பார்ப்பு. ரெண்டாவது என்னென்னா, அந்த கதையை சொன்ன முறை ரொம்ப நல்லா இருந்தது. அவள் அந்த லிப்ஸ்டிக்கை தவிர்த்துட்டு போகிறா. ஸோ திருநங்கையில் என்றாலே அவங்க பாலியல் தொழிலுக்குத்தான் ஏற்ற ஆக்கலுங்கிற மாதிரி காலங்காலமாகவே எங்கள் சமூகத்தில் சித்தரிச்சும் அதற்கான சந்தர்ப்பத்தையும் தான் இந்த சமூகம் அவங்களுக்கு கொடுத்து கொண்டும் வந்திருக்கு. அவங்களும் எங்களை மாதிரி ஒரு சாதாரண பெண்ணுங்கிறத இந்த சமூகம் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்கிறல்ல. ஸோ இப்போ அதை தவிர்த்து போட்டு முழுக்க முழுக்க ஸ்டில் அவன் மேக்கப்பெல்லாம் போட்டிருந்தாலும் கூட அந்த லிப்ஸ்டிக்கை ஒரு அங்கே ஒரு குறியீடாக அதை காட்டுறாங்கங்கிறதான் நான் அதை பார்க்குறேன். அதாவது பாலியல் தொழிலுக்கும் ஓவர் மேக்கப்புக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி அதை கொண்டுட்டு வர ஒரு இதாக கருத்தியெல்லாம் நான் அதை பார்க்குறேன். மற்றது என்னென்னா, எனக்கு இதில் ஒரே ஒரு உறுத்தல் மட்டும் இருந்தது. சடன்லி அவ டாக்டருங்கிறத காட்டினோடனே ஒட்டுமொத்த அந்த இதெல்லாம் அப்படியோ தளர்ந்து போகிற மாதிரி, அது திரும்ப திரும்ப அதுவும் ஒரு வகையான மற்ற தொழில் செய்கிறாக்களை இன்னும் ஒரு வகையான மாற்று கண்ணோடு பார்க்குற மாதிரி தானே. தட் மீன்ஸ் நான் சொல்ல வரேன்னா, இப்போ மருத்துவத்துறை தான் உலகத்திலேயே ரொம்ப சிறந்த துறையாகவும், இல்லை சமூகத்துக்காக பாடுபடுறாக்கள், உழைக்கிறாக்கள், அரசியல் கொள்கையில் முன்னுக்கு எடுத்துகிட்டு போகிறாக்கள், முற்போக்கு அரசியல் பேசுகிறாக்கள், இப்படி எத்தனையோ துறைகள் இருக்குது. அந்த துறையும் வைத்தியத்துறையோட எந்த விதத்திலும் குறைஞ்சதில்லை. இப்போ திருப்பியும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க பார்க்குற ஒரு மருத்துவத்துறை அந்த துறைகளோடு கொஞ்சம் மேலானதானே எங்கள் சமூகத்தில் திருப்ப திருப்ப பேசப்பட்டு வர ஒரு விஷயமாகவே இருக்காது. அந்த படத்தில் தவிர்த்துருக்கலாம். இன்னும் நல்ல க்ரியேட்டிவாக இன்னொரு மாற்றான ஒரு துறையை கூட அதை எடுத்துருக்கலாம்ங்கிறது ஒன்று போயிட். கேமரா மூமெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு வந்த பின்னணி சவுண்டும் நல்லா இருந்தது. நன்றி. நன்றி பாரதி. பாரதியின் கருத்துக்களை கேட்டாயிட்டு இப்பொழுது நாங்கள் நடேசன் எப்படியான கருத்துக்களை கொண்டிருக்கிறார் கேட்கலாம். நடேசன் நல்ல கரு, பேசப்பட வேண்டிய ஒரு விடயம்.
நல்ல நல்ல ஸ்க்ரீன் பிளேயும் இருந்தது. சில சில விஷயங்கள் அதை பெரிய டயலாக்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் டயலாக்ஸே ஆக்சுவலி டயலாக்ஸே இல்லாமல் ஒரு திரைமொழி இருக்குது. திரைமொழி மூலம் பல விடயங்களை பேச முற்படுகிறார். எனக்கு மேக்கப் அதிகமாகிட்டு கொண்டு தோணுச்சு. ஆனால் அதுவும் ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். அந்த வழிக்கிட்டு போகும் பொழுது அந்த வேன் வந்து நிற்குது, அவர் வந்து வர சொல்லி ஒரு சைகை காட்டுறார். இந்த இதெல்லாம் மக்களுக்கு ஒரு தோற்றம் கொடுத்து கொண்டே இருக்கும். அது வளமையான ஒரு என்ன சொல்வது, ட்விஸ்ட்டுக்கான அல்லது இது இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி சமூகம் இப்படி பார்க்குதுன்றதை அந்த கேமரா பார்க்குது. ஒரு ஆள் இப்படி வலிக்கிட்டு இப்படி போகும்பொழுது இப்படி போகும்பொழுது ஒரு ஆள் எப்படி பார்க்கும், இந்த சமூகம் எப்படி பார்க்கும், சமூகத்தின் பேர் தான் அந்த கேமரா. அப்போ அந்த கேமரா பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த சிரிப்பொலி வருது. திருப்பி கேமரா பார்க்குது ஒரு ஆள் அந்த ஒயிட் கோட்டோட ரங்குறா. கேமரான்றது இங்கே சமூகம், அது ரங்கும் பொழுது ஒரு மரியாதை வருது. அது சமூகத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை தான். பிரச்சனை என்ன, இந்த எல்லாருக்கும் சின்ன வயதுலேருந்தே எங்களுக்கு நாங்கள் எல்லோரும் சொல்கிறதான் தமிழாக்களுக்கு டாக்டர் இன்ஜினியர்ஸை விட்டால் ஒருத்தரையும் தெரியாதாண்டு. அது வந்து டாக்டர் இன்ஜினியர்ஸ் வந்து புனிதமானன்னு சொல்லி ஒருத்தரும் பார்க்குறே இல்லை. என்ன அங்கே காசு வரும், நீங்கள் படித்தா அவங்களுக்கு கட்டாய வேலை, அவ்வளோதான். அதுதான் அங்கே மெயின் திங். அற்றும்படியாத ஒரு சேவையாகவோ இதான் உயர்ந்த தொழிலாகவோ எல்லாம் அங்கே யாருமே பார்க்குறதில்ல. மற்றது நான் நினைக்கிறேன் இயக்குனருக்கும் அது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். டக்கண்டு அந்த இல்லை, அதுதான் நான் மென்ஷன் பண்ண வந்தேன் நான். ஏன்னா அவருக்கு டேரக்டரை பொறுத்தளவுக்கு வந்து இப்படி இருக்க ஒருத்தங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனில் வராங்கும்போது ஆடியன்ஸ் கன்வே பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட்யூமில் டயலாக் இல்லாமல் பண்ணணும். உங்களுக்கு எய்தர் வந்து லாயராகவோ ஒரு ஜட்ஜாவோ ஒரு போலீஸாவோ ஒரு டாக்டராகவோனா அது ஈஸி. அப்போ டாக்டர்ன்றது கொஞ்சம் ஒரு ரெஸ்பெக்டபிள் ப்ரொஃபஷன், ஈஸியாக அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ளும் பார்வையாளருக்கும் அது ஈஸியாக விளங்குங்கிற ஒரு காரணம் இருக்கு. நன்றி 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 நடேசன், நன்றி பாரதி, நன்றி சந்தோஷ். சரி, இக்குறும்படம் பார்த்தாயிற்று. என் இக்குறும்படம் அடுத்த நிலைக்கு போகிறதா இல்லையா என்று விரிவாக பார்க்க போகின்றோம். எனவே ஜோயலின் இக்குறும்படம் செல்கிறதா இல்லையா சந்தோஷ்? முதலே நான் சொன்ன மாதிரி தான், ஜோயலோட மற்ற படங்களை பார்க்கும்போது இந்த படத்தில் அவர்கிட்ட வந்து ஒரு கண்டென்ட்டில் ஒரு மெச்சூரிட்டி தெரியுது. அதை ஹேண்டில் பண்ண விதத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் தெரியுது, வித்தியாசங்கள் இருக்குது. பட் ஸ்டில் இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை எடுத்திருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக என்னால் வந்து இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல. ஏன்னா இது வந்து ஷார்ட் ஃபிலிமுக்கான சில வரையறைகள் இருக்குது, அதுக்கான மெனக்கெடல் உழைப்புகள் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா அவருடைய மிச்ச படங்களை பார்க்கும்போது, அதுவும் இந்த காம்படிஷனுக்கு வந்த படங்களை பார்க்கும்போது இது பெட்டர். பட் ஸ்டில் வந்து எனக்கு அதை முழுமையாக அதை அனுப்புறதுக்கு உடன்பாடு இல்லை, அதனால் நான் அதை வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஹோல்ட் பண்ணுறேன். நன்றி. சந்தோஷின் கருத்தின்படி குறும்பிடம் அடுத்த நிலைக்கு செல்லவில்லை, காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்பொழுது பாரதி கேட்கலாம். நான் திரும்பவும் அதைத்தான் நான் எங்களோட சமூகம் மாதிரி ஒரு பிற்போக்கான சமூகத்திலேருந்து இப்படியான ஒரு பயங்கர முற்போக்கான ஒரு படம் வாரதுங்கிறது என்னை பொறுத்தளவில் பெரிய விஷயம். அதுவும் ஷார்ட் ஃபிலிமில் அதை பேச வலிக்கிறதுங்கிறது மிக அற்புதமான விஷயம். பட் சில சில பிரச்சனைகள் இருக்கலாம் சந்தோஷம் சொன்ன மாதிரி. இப்போ எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிறேன். பாரதியின் கருத்துப்படி குறும்படம் அடுத்த நிலைக்கு செல்கிறது. இப்பொழுது நடேசன் தீர்மானிக்கும் சக்தியாக நடேசன். பேசப்பட வேண்டிய ஒரு கரு தான் பேசப்பட்டிருக்கின்றது. டெக்னிக்கல் வயசாக எனக்கு ஓகேயாக இருக்கின்றது. ராணி வந்து அரசனை என்ன சொல்வது, ஆட்சியில் நீடிப்பார் என்று தோன்றுகிறது. நடேசனின் கருத்துப்படி இக்குறும்படம் அடுத்த நிலைக்கு செல்கிறது. ஆக இரண்டு பேர் அதனை ஓம் என்று சொல்லியிருக்கிறார்கள், வெயிட்டிங் லிஸ்ட் என்றபடியாக நிச்சயமாக குறும்படம் அடுத்த நிலைக்கு செல்கிறது. ஐபிசி தமிழின் ஊடாக பார்த்து கொண்டிருக்கின்ற இக்குறும்படங்கள் என்பது உங்களால் எங்களுக்கு தயாரித்து அனுப்பி வைக்கப்பட்ட குறும்படங்கள். ஒவ்வொரு பிரதேசத்திலும் இருந்து குறிப்பிட்ட கால எல்லைக்குள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற இக்குறும்படங்கள் எங்களது நடுவர்களின் மத்தியிலே பார்வைக்கு செல்லுகின்ற பொழுது அதன் எல்லா தரங்களையும் அவர்கள் பார்க்கிறார்கள். குறிப்பாக கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், இசை மற்றும் ஒலி அமைப்பு, அது தாண்டி அதில் இருக்கின்ற தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்கள், குறிப்பாக அந்த மண்ணிலிருந்து வருகின்ற பொழுது அந்த மண்ணில் இருக்கின்ற மக்களின் வாழ்வியல் சார்ந்தும் அது அதன் பின்னணி சார்ந்தும் நிறைந்த அறிவோடும் அல்லது நிறைந்த தேடலோடும் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இங்கே அந்த குறும்படங்களை அவர்கள் பார்க்கின்ற பொழுது தெரிகிறது. உலகத்தில் வாழுகின்ற ஈழத்தமிழர்களுக்காக, குறிப்பாக குறும்பட கலைஞர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி என்பது அவர்கள் தொடர்ச்சியாக பயணிக்க உதவும். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இதனை உங்களுக்கு நடாத்த காத்திருக்கிறோம். அதில் பங்கு பெறுவதற்கு நீங்கள் உங்கள் தகமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியிலே கடமை புரிந்த நடுவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியில் விடைபெறப் போகின்றோம். நடேசன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதி மற்றும் சந்தோஷ் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை பாராட்டி கொண்டு, நிகழ்ச்சியில் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு, சக தொழில்நுட்ப கலைஞர்களோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.